வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அவர் சொல்லுவார், அவர் தான் சொன்னாரே, பேசினா ரத்தமே வரும். ஆனால் அங்கிருந்து ஒரு சத்தம் வரல. பேசி ரத்தத்தை கொண்டு வரணும், தண்ணியை கொண்டு வரணும், எனக்கு குறைஞ்சி வச்சோம். ஐபிஎல் நடத்தின நோக்கம் அது இல்லை. எங்களுக்கு இதனால் ஒன்று விளம்பரம் தெரிவிக்கணுங்கிற தேவை ஒன்றும் கிடையாது. விளையாட்டை அங்கே அங்கே போய் கைவிட்டோம்னா தான் நீங்கள் எல்லோரும் பேசுவீங்க. எல்லா ஊடகங்களும், அனைத்து இந்திய ஊடகங்களும் இந்த பக்கம் பார்த்துது. எதனால் தடுத்தாங்க ஐபிஎல்னா, அந்த காவிரி பிரச்சனைன்னு வருது. அதுக்கு முன்னாடி தொடர் வண்டி மறித்தோம், உண்ணாவிரதம் இருந்தோம், ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சோம், முற்றுகைத்தான். யார் கவனிச்சா 350,000 லிட்டர் தேவைப்படுது தண்ணீர் ஒரு தடவை அந்த விளையாட்டு தடவை ஈரப்படுத்துகிறது. அப்போது சும்மா ரெக்கமெண்ட் தெரிவிச்சிருந்தது. அவர் தான் பேசுவார். சார், நீங்கள் சிறையில் மசூரவாளிகளை சந்திச்சுட முக்கிய நோக்கம் சார், 60 பேருக்கு மேலே சிறையில் இருக்காங்க. இதான் சார் சிறையில் மன்சூரவாளிகளை சந்திச்ச முக்கிய நோக்கம். அவர் என்ன சொன்னார், என்ன ஒரு என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் எனக்காக வந்து அவர் வந்து போராடி என் மேலே இருந்த அன்பில் தான் அவரை கைது செய்யாதீங்கன்னு தடுத்து வந்தார். அதனாலே அவர் சிறைப்படுத்தப்பட்டிருந்தார். அந்த இதில் பார்க்க வந்தது. ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தனித்து போட்டி எடுத்தீங்க. அதே போல் வந்து மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து திமுக அதிமுக எதிராக வந்து மூணாவதையும் அமைச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அதே வைகோ வந்து முக ஸ்டாலினை முதலமைச்சராக ஆக்க போகிறோம். அதுதான் என்னோட முதல் கடமை. நீங்கள் அங்கேயே நிற்கிறீங்க, வாங்க நிறைய பிரச்சனை. இப்போ நடிகர் மன்சூர் அலிகானை சந்திச்சிங்களா? அவர் மகன் பயந்தது மாதிரி அவங்க அப்பாவுடைய நிலைமை வந்து மோசமான நிலைமை. அவர் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், தொலைக்காட்சியில் இருந்து மாலை முசுறாங்க செய்தியை படித்தவுடனே அந்த உணர்வு எழுச்சியில் என்னை பார்க்க வந்தவர் தான். அது அதே நிலையில் தான் என்ன இருக்காரு. அதனால தான் அதை அவர் அண்ணனை வந்து சீக்கிரம் வெளியில் எடுத்துகிட்டு வருது. நான் எல்லா வேலையிலையும் நான் செய்துவேன். இப்போ தொடர்ந்து வந்து மத்திய அரசில் இருக்கக்கூடியவங்க கூட இன்றைக்கி காலையில் அம்மா நாளிதழில் கூட மத்திய அரசும் மாநில அரசும் இரட்டை குரல் துப்பாக்கி போல் செயல்படுது அப்படின்னு நமது அம்மா நாளிதழில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாநில அரசோட செயல்பாடு எப்படி இருக்குது? நான் வந்து இரட்டை குழலாக பார்க்கல, ஒரே குழலாக தான் பார்க்குறேன். அது இன்னும் பெரிய மாற்றம் இருக்கிறது. மேயர் ஜெயலலிதா அவருடைய மரணத்துக்கு பிறகு இந்த அதிகாரத்தை முழுக்கவே பாரதிய ஜனதா தனக்காக்கி கொண்டதுங்கிறத ஏதாவது உண்மை. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இசை கல்லூரிக்கு வந்து தகுதி வாய்ந்த அன்னை புஷ்பவனம் புஷ்பாமி போன்றவர்கள் அவர்களால் இன்னும் ஒரு தமிழருக்கு ஒரு ஆளுமையுள்ள தமிழர் கொடுத்துருக்கலாம். அது இல்லாமல் கேரளாவை சேர்ந்த அந்த பிரமிளா குருமூர்த்தி கொண்டு வந்தது, சட்டப்பல்கலைக்கழகம் அம்பேத்கர் சட்டப்பல்கலைக்கழகத்துக்கு ஆர்எஸ்எஸ் பின்பலம் உள்ள சூரியநாராயண சாஸ்திரியை கொண்டு வந்தது, அப்புறம் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அதே ஆர்எஸ்எஸ் பின்பலம் உள்ள சூரப்பாவை போட்டது. இதெல்லாம் வந்து வெளிப்படையாகவே தெரியுது. அப்போ இப்போ நீங்கள் வந்து எச்ராஜா எவ்வளவோ பேசுகிறாரு, அண்ணன் மன்சூர் அலிகானை சிறைப்படுத்துறீங்க, அவர் என்ன பண்ணார், எனக்கு ஆதரவாக முழக்கமிட்டார், அவ்வளோதான். அதே மாதிரி எஸ் வி சேகரும் எவ்வளவோ பேசுகிறாரு, கன்னிமற்று பெண்களையெல்லாம் தரக்குறைவாக பேசுகிறேன். இப்போ அவரெல்லாம் ஏன் நீங்கள் கைது பண்ணால் சிறைப்படுத்துறாரு? அப்போ அந்த அதிகாரம் அவங்கள பாதுகாக்கு பார்க்குறீங்க, பாதுகாக்கு அது வந்து நேரடியாக அவங்க ஆட்சி தாங்கிறது வெளிப்படையாக தெரியும். கவர்னர் பத்திரிகையாளர் பெண் பத்திரிகையாளர்கிட்ட நடந்துருக்கோம். எஸ் வி சேகர் தனது முகநூல் பதிவு போட்டிருக்கோம். இது எல்லாம் வந்து காவிரி மேலாண்மையை திசை திருப்புற நோக்கமாக வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து நாங்கள் வந்து இப்போ எங்களுக்குள்ள என்னை கைது பண்ணி நியாயமாக வச்சுக்கோங்க. என்னை விட்டுட்டு என் கட்சிக்குள்ளே நள்ளிரவில் தூக்கிறது கைது பண்ணி சிலை கொடுக்கறது எங்கள் ஓட்டம் தடைபடுதுல வெளியில் எடுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு குற்றச்செய்தியை போடும்போது எல்லாருடைய கவனமும் அங்கே போகுது, அதை பற்றி பேசுகிறோம், ஊடகங்கள் அங்கே திரும்புது, விவாதங்கள் அதை நோக்கி வருது. அப்போ இது என்னென்னா, முதன்மையான உயிர் பிரச்சனையாக இருக்கிற காவிரி மேலாண்மையோட அமைக்கிறது ஒட்டி நடந்து கொண்டிருந்த போராட்டங்கள் இடைநிறுத்தம் செய்யப்படுது. அப்படி வேறு பக்கம் திரும்புதில்லை, அதுதான் அதை கவனிக்கணும். அதனால் இனிமேல் இந்த மாதிரி எழுதுறதை பொருட்படுத்தாமல் தாண்டி நம்ம உயர்ந்த நோக்கங்களுக்காக நிற்கணுங்கிறது. தமிழிசை வந்து கர்நாடக மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி வந்தால் தான் தமிழகத்திற்கு காவிரி நிர்வாகத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து மத்திய ஆள்ற பிரதமர் அந்த மாநிலத்தில் முதல்வர் வேட்பாளராக நிற்கிற வேட்பாளர் அவர் சொல்லணும், அம்மா சொல்லப்படுது. நாட்டினுடைய பிரதமர் சொல்கிறாரா, தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வார்த்தை போல பெரிய போராட்டம் நடக்குது, ஒரு மக்களினுடைய மனம் மகிழ்ச்சிக்காவது ஒரு வார்த்தை சும்மா ஒரு ஃபார்மாலிட்டின்னு சொல்லுங்க, அப்படி கூட சொல்லலையே. நீங்கள் உங்களுடைய தேசிய செயலாளர் முரளிதர் ராவ் கர்நாடகாவில் என்ன பேசுகிறாரு, கர்நாடக மாநிலத்திற்கு எந்த பாதிப்பும் வராமல் மத்திய அரசு பார்த்துக்கொள்ளுங்கிறாரு. அதுக்கு அம்மாவுடைய பதில் என்ன, கர்நாடக மாநிலத்துக்கு எந்த பாதிப்பும் வரலைன்னா வராமல் பார்த்துக்கிறோன்னா அதுக்கு என்ன விளக்கம், அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அது அர்த்தமற்றது. இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் பேசக்கூடாது. அந்த மாநிலத்தில் முதல்வர் வேட்பாளர் யார், நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுப்பேன்னு அவரை சொல்ல சொல்லுங்கள்.
சார் இப்போ சந்தேகத்துக்கு மே 3rd காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்யணும். ஆனால் இந்த போராட்டங்களை வந்து வேறு திசைக்கு திருப்புறதா நீங்களே வந்து சாப்பிட்றீங்க. வந்து நம்ம பாருங்கள், அதான் காவிரி மேலாண்மை வாரியங்கிறது அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது உச்சநீதிமன்றம் சொன்னது. அப்போ இருந்த நீதியரசர் காவிரி மேலாண்மை வாரியங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆனால் இப்போ நாங்கள் அப்படி சொல்லலைங்கிறது உச்சநீதிமன்றம் ஒரு வரைவை கேட்டிருக்கு. 3rd ஒரு வரைவை கொண்டு வாங்க, அந்த வரைவு என்னவா இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். சார் நீங்க இப்ப சரியில வந்து வெளிநாட்டு பேர் வந்து அவருக்கு பிரச்சனை, நாட்டுக்கும் எனக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை, அது அவரோட பிரச்சனை. அதை விட்டுருங்க. காவிரி மேலாண்மைக்காக ஆளுநர் தமிழக அரசு ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்தாங்க. இந்த உண்ணாவிரதம் சொன்னாங்க உள்ள உண்ணாவிரதமா இருந்தாங்களா? நீங்க பாத்தீங்களா, 4 மேடையில் இருந்தாங்க, மீதி இருக்கிறவங்க பின்னாடி பிரியாணி சாப்பிட்டாங்க. அதுக்கு பேர் உண்ணாவிரதம், அது பிரியாணி விரதம். வேற சொல்லுங்க, முதல்ல சொன்னாங்க இப்போ போராட்டத்தில் ஈடுபட்ட ஒவ்வொருத்தரையா அரசு கைது செஞ்சிட்டு இருக்குது. இதுல தமிழ்நாடு அரசுக்கு காவிரி மேலாண்மை உயர் நீதிமன்றம் அமைதியான முறையில அறவழியில போராட்டம் நடந்தா மெரினாவை நீங்க அனுமதி கூடாது, இதுக்கு முன்னாடி நடந்த முதல்வர்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அங்க போராடிட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அரசு வந்து உளமாற போராடி இந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சா போராடுற எங்களெல்லாம் ஏன் ஒடுக்கணும், அடக்கணும், சிறைப்படுத்தணும்? ஒரு போர் கொடுக்குது. இப்ப குறிப்பா எங்க கட்சி மேல இந்த அரசு இந்த அதிகாரம் ஒரு போர், அது அடக்கி எல்லா பிள்ளைகளையும் நள்ளிரவில் போய் தூக்குறது. ஒரு தம்பியெல்லாம் வினோத்துங்கிற தம்பி மேலாடையில் ஜட்டியோட உள்ளாடையோட கைது பண்ணி கொண்டு வரணுங்கிற தேவையில் இருக்குது. ஒரு மரபு இருக்குல்ல, நீ கூட எடுத்துக்கிட்டு வா, உனக்கு வந்து கைது பண்ணுறோன்னா யாரும் நாங்கள் ஒத்துழைக்காமல் இருந்தோமா? அப்படி ஒன்றும் இல்லை. நள்ளிரவில் போய் வீட்டில் இருக்க பெண்களுடைய அலைபேசியெல்லாம் எடுத்துக்கிறது, குடும்பத்தாருடைய அலைபேசி எடுத்துக்கிறது, நள்ளிரவில் போய் ஒரு பெரிய படையை கொட்டி கொண்டு வச்சு அச்சுறுத்துவது, இதில் பயங்கரவாதிகளை போல நடத்துவது என்பது தேவையில்லை. அப்போ நீங்கள் போராடணும்னு அப்படி இருந்து போராடி பெற்றுக் கொடுக்கணும்னா ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி இது பண்ணது போல ஒரு பெரிய போராட்டம் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மக்கள் போராட்டமாக மாற்றி வெல்லணும்னா மெரினாவை அனுமதிங்க. அங்கே நடந்த போராட்டம் அறவழியில் தான் நடந்துச்சு. காவல்துறை தான் தேவையற்று அடித்து தடியடிகளுக்கு தீ வச்சு இருக்கு, வீடுகளுக்கு கடைக்கு வாகனங்களுக்கு எரிச்சதை ஒழிய மக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் ரொம்ப அமைதியாக தான் போராடினாங்க. அப்படி உளமாற நினச்சா நீங்கள் மெரினாவை அனுமதி கொடுங்க. எவ்வளவு தீவிரமாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுதுன்னு பாருங்கள். கேப்டன் சொல்லி பொதுவான மக்கள் அடிச்சுவாங்க, தடியடி நடத்துவாங்க, சிறைப்படுத்துவாங்கங்கிற அச்சத்தில் தான் வர்றதுங்க. அது தொடர்பாக ஒரு அறிவுறுத்தலையும் மத்திய அரசு கொடுத்துருக்காங்க, இது அமெண்ட்மெண்ட் கொண்டு வர, திருத்தம் கொண்டு வர்றதுக்கு. இது வந்து உண்மையிலே வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது அந்த பட்டியல் என மாதிரி ஒரு சட்டம், ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு ஒன்று இருக்கிற அளவிற்கு இந்த நாட்டின் நிலைமை இருக்கிறத நினச்சி நீங்கள் நானும் அவமானப்படுவதற்கு தலைவர்கள் அதுக்குள்ளே போய் அதை தளர்த்துவது, அதில் இருக்கிற இறுக்கத்தை குலைப்பது என்பது மிக ஆபத்தானது. நீங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுங்கன்னா யார் விசாரிக்கிறான்னு பார்க்கணும், அந்த விசாரிக்கிற அதிகாரம் யாற்றிருக்குன்னு பார்க்கணும், ஆட்சி அதிகாரம் யாற்றிருக்குன்னு பார்க்கணும். ஒடுக்கப்படுகிறவன், தாழ்த்தப்படுகிறவன், நிராகரிக்கப்படுகிறவன்ட்டு அது இல்லை. அப்போ உயர்ந்த நிலையில் இருக்கிறவன்ட்டு தான் ஆதிக்கம் இருக்குது. அவன் எந்த அளவுக்கு நேர்மையாக விசாரிப்பாங்கிற கேள்வியை கேட்டிங்கன்னா இது எவ்வளோ ஆபத்தானதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் நாங்கள் அந்த இடத்துல கை வைக்காதேங்கிறோம். புரியுது நிலை.